ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு மூணு இஷ்யூவை பற்றி தான் பேச போகிறோம். அதில் ஃபஸ்ட் இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நெஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். இவங்க தான் நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து உருவாக்குற கம்பெனி. இந்த கம்பெனியில் ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, அது என்னென்னு பார்க்க போகிறோம். செகண்ட் இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரம்ப்பு போன வருஷமே கொரோனா வந்த புதுசுலேயே சைனா லெபார்ட்ரியிலிருந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் அப்போது அவர் நிறைய ஃபன் பண்ணிகிட்டு இருந்தங்காட்டிக்கு அதை யாருமே கண்டுக்கல. இப்போ அங்கே இருக்க ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காரு இந்த இதில் பார்க்க போகிறோம். தேர்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் 12th எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நெஸ்ட்லின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது எவ்வளோ சக்ஸஸிவான கம்பெனின்னு நம்ம உலக மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இவங்க தான் நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. பேசிக்காக ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறதுனா இவங்க தான். அதனோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற மேகி, மஞ்சு, அடுத்தது வந்து ஒரு டொமேட்டோ சாஸு, இதாட்டும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்குன்னு சொல்லி அவங்களே ஒத்துருக்காங்க. அதனால் நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கண்ட்ரியில் இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்றத கொஞ்சம் நாளுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம உலகத்தில் பெரிய விஷயமாக பேசப்பட்டிருக்கு. அதனால் இனி ஃபியூ டேஸுக்கு வந்து நீங்கள் இந்த கம்பெனியிலேருந்து மேனுஃபேக்சர் ஆன ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிடாமல் இருங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே கொரோனா ஸ்ப்ரெட் ஓவராக இருக்குது. இந்த நிலமையில் இதெல்லாம் சாப்பிட்டு பாதிப்பு வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க. செகண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, போன வருஷமே நம்ம ட்ரம்ப் வந்து கொரோனா வைரஸ் வந்து சைனாலேருந்து ஸ்ப்ரெட் ஆச்சு, அதுவும் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு அவரே சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ சொல்லும்போது எல்லா மக்களுமே இவர் சும்மா சொல்கிறாரு, இது ஒரு புரளி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையில் இப்போ பார்த்தீங்கன்னா, ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனி 90 டேஸில் சைனாவில் வந்து நாங்கள் ரிசர்ச் நடத்தி அது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சொன்னோன்னே எல்லா மக்களுக்குமே ஷாக் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு தாட்டி WHO வந்து அங்கே போயிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த ரிசர்ச்சில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சைனா கொடுத்த டீட்டெயில்ஸை மட்டும்தான் இவனால் படிக்க முடிஞ்சிருக்கு. அவங்க அந்த இன்சிடெண்ட்டான இடத்துக்கெலாம் போய் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு சான்ஸே கிடைக்கல. அந்த சைனா கவர்மெண்ட் அவங்கள விடவே கிடையாது. அதனால 90 டேஸ்க்குள்ளே USAவோட டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட்டை அனுப்பி அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தேர்ட் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ 12th எக்ஸாம் வைக்கலாமா வைக்க வேண்டாமனு சொல்லி நிறைய பரபரப்பாகவே போயிட்டுருக்கு. இந்த நிலைமையில் நம்ம கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 or 2 டேஸ் வந்து நம்ம அவங்க பேரண்ட்ஸுக்கிட்டேயோ ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்னடா இதில் போய் ரிசர்ச் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒன்றும் இல்லைங்க, அவங்க வெறும் கருத்து கணிப்பு எடுக்க போகிறாங்க. இன்றைக்கி தான் அந்த கருத்து கணிப்பு எடுக்கிற முதல் நாள். இன்றைக்கி அந்த ஸ்டூடெண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வேணாங்க, எங்களுக்கு ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அடுத்து வந்து இப்போ எக்ஸாம் வச்சிங்கனாலும் நாங்கள் பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க ஆன்லைன் கிளாஸ் வச்சாங்க, ஆனால் அது எதுவுமே எங்களுக்கு புரியலை. அடுத்து நாங்கள் முன்னாடி படித்தது எங்களுக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நிறைய ரீசன் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, 1 or 2 டேஸில் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி எக்ஸாம் மேக்ஸிமம் ரத்து பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனால் இது இனி அஃபிஷியல் இல்லைங்க, இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். ஆனால் 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வருஷம் இப்படியே காலேஜ் போய் தான் ஆகணும். அப்படி போகும்போது அவங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் நிறைய தேவைப்படும். அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸை மட்டும் கற்று வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது 12th எக்ஸாம் வைக்கலாமா இந்த நிலமையில், நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்போர்ட் அவர் சேனல். பை கைஸ்.